வணக்கம், நான் உங்கள் ஜெயந்தாரா. ஸோ இன்னைக்கும் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நான் இங்கே வந்திருக்கேன். அதை லவ் பண்ண காலத்தில் நம்ம அப்பா அம்மா பயப்பட வேண்டியது இருக்கும். லவ் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணும்போது மித்த சொசைட்டிகிட்ட பயப்பட வேண்டியது இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், சொசைட்டி இருக்கட்டும் அம்மா அப்பா இருக்கட்டும், எல்லாட்ட பயப்பட வேண்டியது இருக்கும். என்னன்னா அப்பா அம்மா நம்மளை ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க, நம்ம அப்பா அம்மா ஆகும்போது பிள்ளைங்க நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணுவோம். பட் எப்போ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம விட்டு போகிறோமே, அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் வரும். அப்பா அம்மா சைட்லேயே இருக்கட்டும், மாமா மாமியாக இருக்கட்டும், குழந்தை மூலியமாக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், சித்தப்பா பெரியப்பா. காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் போய் சொல்லியிருப்பீங்க, போய் மேலே போய் கடைசியில் நீங்கள் மொத்தமாக லாக் ஆகிருவீங்க. லாக் ஆனதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் உண்மையை பேசணும், நான் உண்மையாக இருக்கணும் வாழணும் நினச்சாலும் யாரும் விட மாட்டாங்க. ஏன்னா நல்லா இருக்கும்போது நிறைய பேர் நெகட்டிவாக தான் பேசுவாங்க, ப்ராப்ளம்ஸாக பண்ணுவாங்க. நல்லவங்க உங்கள் கை கொடுக்கும் போது நினச்சாலும் பண்ண மாட்டாங்க. என்னன்னா அந்த டைமில் நீ ஏன் பேச்சு கேட்கல, நீ இப்படி தான் சொல்லி உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டரே பண்ணிடுவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையை உங்கள் அப்பா அம்மா நம்புங்க, உங்கள் ஒய்ஃபை நம்புங்க, உங்கள் ஹஸ்பண்டை நம்புங்க, உங்கள் குழந்தை குட்டி நம்புங்க, இதுதான் வாழ்க்கை. பட் இதில் நீங்கள் தவறி போனீங்கன்னா நிறைய விஷயங்கள்கிட்ட, நிறைய பேர்கிட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய பேச்சு வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ காலம் கட்ட போக போக நம்ம மெச்சூர் ஆகிறோம், மூளை வளருதுன்னா அது யூஸ் பண்ணுங்க தான் சொல்கிறேன். காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த காலத்தில் சிம்பிளானா அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியல, பொண்டாட்டி புருஷனை குழந்தைய காப்பாற்ற முடியல, ஒரு காமன் பேஸ் பண்ண முடியலன்னா, நீங்கள் சொந்த காலில் நிற்க முடியலன்னா எதுக்கு உங்களுக்கு கல்யாணம், குழந்தை குட்டி, உங்களுக்கு பேச்சு ஸ்டேட்டஸ் எல்லாம் எல்லாமே வேணும் சொல்கிறீங்க, அது கரெக்டு தான். பட் அதை மாதிரி நடந்தால் தானே கிடைக்கும். பட் தப்பான பேர் உங்களுக்கு திட்டம் போது அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்றீங்க. ஏன், நீங்கள் அதுதானா பண்ணுறீங்க? ஈகோ தூக்கிட்டு போடுங்க, உண்மை என்ன இருக்குது பாருங்கள். அதுதான் ஒரு வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு அம்மா கதறா கத்துற என்னன்னா, என் ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் கேட்டிருந்தாங்க, நான் கொடுத்துட்டு அவங்க நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு குழந்தைய அவங்களும் பார்த்துட்டாங்க. கடைசியில் என்னன்னா, அந்த லேடி ஹஸ்பண்ட்க்கு சண்டை வரும்போது என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. இப்போ அந்த லேடி செகண்ட் மேரேஜ் பண்ணிவிட்டு அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குது இவங்க மூலயமா சொல்லிட்டு. இந்த என்ன நஷ்டம்னா, இவங்களுக்கு தான் நஷ்டம், அந்த லேடி கிடையாது. ஸோ அவள் கதற லைஃப் இது தான். நம்ம வந்து இன்றைக்கு லவ் பண்ணியிருப்போம், இப்போ கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கும், இப்போ குழந்தை பெற்ற மாதிரி இருக்கும். பட் லைஃப் டோட்டல் சேஞ்ச் ஆகும்போது நம்ம டெட் வரைக்கும், அந்த லைஃப் வரைக்கும் வந்துட்டோம். பட் இன்னும் நம்ம தப்பு பண்ணிகிட்டே இருப்போம், மெச்சூர் ஆகல, காமன் சென்ஸ் யூஸ் பண்ணலாம், இன்னும் பிரச்சனைகள் நிறைய வந்துட்டு தான் இருக்கும். நிறைய பேர் குத்திட்டு தான் இருப்பாங்க மண்டையில், யாரும் நம்மளை கை தூக்கி மேலே வரணும் நினைக்கவே மாட்டாங்க. பட் அப்படி பேசுவாங்க, பட் அவங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நெகட்டிவ், தப்பானது பேசுறது, அவங்க குடும்பம் கெட்டு போகிறதா பிடிக்க, இதுதான் உலகம். ஏன்னா இதுதான் ஹியூமனோட நேச்சர். பட் நமக்கு கண்ட்ரோல், நமக்கு உண்மை யாரும் அவங்க தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டினாலே போதும், நம்ம லைஃப் சிம்பிளாக நார்மலாக நல்லா இருக்கும். ஆனால் ஆசைக்கு மேலே, அதை நம்மகிட்ட இருக்கிறத ஆசை ரொம்ப நீங்கள் பட்டிங்க, அதுக்கு மேலே ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் நீங்கள் தான் சந்திக்க போகிறீங்க. ஏன்னா நீங்கள் விதை போட்டிங்கன்னா அதை மரமும் நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அதுதான் சொல்கிறேன், நம்ம நல்ல விஷயத்து பண்ணால் நமக்கு அதுதான் வரப்போகுது, கெட்டது பண்ணால் கண்டிப்பாக தானாக தெரிய வரும். பட் கடவுள் உங்களுக்காக இருப்பார், இது எல்லாம் முட்டாதான் நினைப்பாங்க, ஆனால் அதுதான் உண்மை. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா வந்து லைஃப்னா இப்படி ஒரு இருக்கும், அது நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். பகவத் எழுதிருக்கு. ஏன்னா ஒரு கிருஷ்ணா வந்து அத்தனையும் சொல்லும் போது அங்கே வந்து அங்கே சாரி இருக்கும் போது எல்லா பேரும் வேடிக்கை பார்த்தாங்க. பட் கிருஷ்ணா எல்லா பேரும் கொள்ளினாங்க திரௌபதிக்கு இந்த மாதிரி அநியாயம் நடக்கும் போது. என்னன்னா பகவத்கீதையில் எழுதிருக்கு, யார் யார் என்னென்னா தப்பு பண்ணியிருக்காங்க வேடிக்கை பார்க்கல, அவங்க தப்பு தான். ஸோ அதுக்கு எல்லா பேரும் கொல்லப்பட்டது. காரணம்னா பகவத்கீதையில் இப்படி பண்ணால் இப்படி போய் நடக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பைபிளில் அப்படி தான் இருக்குது, குரானில் அப்படி தான் இருக்குது. சிம்பிளாக என்னென்னா, யாரை ஹர்ட் பண்ணக்கூடாது, லைஃப் இப்படி தான் நீங்கள் லீட் பண்ணணும். அடுத்தவங்க ஏமாற்றி தான் பொழைக்கணும்னா கண்டிப்பாக அந்த கர்மா நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. பட் நீங்கள் அடிபட்டிருப்பீங்கல்ல, உங்களுக்கு கடவுள் வாழ்க்கை வேறு மாதிரி பிரகாசமாக கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து தப்பான வழியில் போகல, அதே தப்பான பர்சன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தப்பு தான் நடக்கும், நீங்களும் தப்பான சொல்லி தான் படுவீங்க. ஸோ இதோட நான் கிளம்புறேன், நாளைக்கு வேறு டாப்பிக்கோட வேறு இன்சிடென்ட்டோட வர. பாய், உங்கள் ஜெயிலா.